டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து மணிமேகலை பற்றிய பொதுவான தகவல்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோல மணிமேகலை பற்றிய மேற்கோள்கள் வந்து நம்ம பாடப்பகுதியில் அங்கங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மேற்கோள்கள் எல்லாமே இந்த வீடியோல பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். இதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தகவல் நாளைக்கு நீங்க எக்ஸாம் ஹால்ல இருக்கும் போது அது உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்னாக இருக்கலாம். இந்த வீடியோ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, அப்ப மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐகான்ல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இல்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற அந்த மேற்கோள் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு மணிமேகலையில வந்து மூன்று கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமைன்னு சொல்லிட்டு இந்த மூன்று கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க. நிலையாமை அப்படிங்கிறது வந்து நிரந்தரம் இல்லாத ஒன்னே அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த மூன்று கருத்துக்களுக்கு ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம். இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, வளவிய வான்பொருளும் செல்வமும் நில்லா, புத்தேல் உலகம் புதல்வரும் தாரார், மிக்க அறமே விழுத்துணை ஆவது. இது வந்து பாத்தீங்கன்னா சிறை செய்காதை அப்படிங்கிற ஒரு காதில வந்து இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அதாவது இளமை அப்படிங்கிறது நமக்கு என்னைக்கு நிரந்தரம் கிடையாது, அது போல யாக்கையும் வந்து நிரந்தரம் இல்லாதது. யாக்கை அப்படின்னா உடலும் உயிரும் சேர்ந்ததுதான் வந்து யாக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து நிரந்தரம் கிடையாது. அப்புறம் வந்து நம்ம வானளவு சேர்த்து வைத்த அந்த செல்வமும் வந்து நிலை இல்லாததான். அப்படி இந்த உலகத்துல எதுவுமே நிலை இல்லாத போது அந்த அறம் ஒண்ணுதான் நமக்கு எப்போதும் நமக்கு வழித்துணையா இருக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய பாடல் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மேற்கோள் தான். இந்த பாடலை கொடுத்துட்டு இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்கலாம். அப்படி பார்க்கும்போது மணிமேகலை எந்த காதையில இந்த பாடல் வந்து இடம்பெற்றுன்னு கேட்டாங்கன்னா, சிறைசை காதை அப்படிங்கிற இந்த காதையில வந்து இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா, இப்படியும் வந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப காப்பிய கவிதைகள் சொல்லிட்டு இது வந்து ஒரு சின்னதா ஒரு தகவல் வந்து இதுல இருக்கு, அதுக்காக நான் தகவல் எடுத்து கொடுத்துருக்கேன். மன்னர்களை பாடிய காலம் மாறி குடிமக்களையும் கவிதையின் பாடுபொருளாக கொண்டு எழுந்தவை தான் வந்து தமிழ் காப்பியங்கள். அப்படி பார்க்கும்போது நமக்கு மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் வந்து அந்த வழியில தான் வந்து இயற்றியிருப்பாங்க. காதல், வீரம், அறம் என அனைத்தையும் பாடி செல்கின்றது இந்த காப்பிய கவிதைகள். உரையோடு கலந்த கவிதைகளை அறிமுகம் செய்தவை இவை. அதாவது உரைநடையும் இருக்கும், பாடலும் இருக்கும். இப்ப சிலப்பதிகாரம் அப்படின்றது தான் முத்தமிழும் வந்து இடம்பெற்றிருக்கோம் இல்லையா, அது போல இயற்றப்பட்ட காப்பிய கவிதைகள் தான் வந்து நம்மளோட தமிழ் காப்பிய கவிதைகள். இந்த காப்பிய கவிதை பிறப்பின் வேற்றுமை ஒழிப்பு, பசியின்றி வாழ்தல், வாழ்வின் நிலையாமை என காப்பிய கவிதைகளை வந்து இயற்றியிருக்காங்க. அதாவது நமக்கு சிலப்பதிகாரத்துல மூன்று கருத்துக்கள் கொடுத்திருப்பாங்க, அதே போல நமக்கு மணிமேகலையும் வந்து நிலையாமை பற்றிய மூன்று கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்களே, அதை தான் சொல்றாங்க. மனிதர்களுக்கு அறமே நிலையானது என்பதை குறிக்கக்கூடிய ஒரு நூல் தான் வந்து மணிமேகலை அப்படிங்கிற இந்த நூல். ஓகேங்களா, அடுத்தது இது ரொம்ப முக்கியமான மேற்கோள்கள். இது வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய மேற்கோள்கள். ஃபர்ஸ்ட் மேற்கோள், நல்வினை என்பது யாதன வினைவின் சொல்லிய பத்தின் தொகுதியினர் நீங்கி. அதாவது இந்த பாடலுக்கு என்ன போறோம்னா, நல்வினைனா என்ன அப்படின்னா, அவங்க வந்து செய்யத்தகாத செயல்கள் பத்து செயல்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா மணிமேகலையில. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதுல போய் பாத்தீங்கன்னா அதுல அந்த பத்து தகவல்களையும் நான் சொல்லியிருப்பேன், அதையும் இதோட பாத்துக்கங்க. அந்த பத்தையும் செய்யாம இருந்தாலே வந்து அது வந்து ஒரு நல்வினை தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரியில வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது வந்து முக்கியமான ஒரு மேற்கோள், இது வந்து அடிக்கடி நமக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு மேற்கோள். ஓகேங்களா, அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இருக்கே, மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுள்ளும் அல்லது கண்டதில். இதுல வந்து அறம்னா என்ன அப்படின்னா, மறவாது நான் சொல்றத கேளு, இந்த மண்ணுயிருக்கு எல்லாத்துக்கும் வந்து உண்டியும் உடையும் உரையுளும், அதாவது உணவு உடை இருப்பிடம், இந்த மூன்றும் வந்து கிடைக்க செய்யறதுதான் வந்து அறம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இது செய்யலைன்னா அது வந்து அறமா இருக்காது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒண்ணு. அடுத்தது இளமையும் நில்லா, நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா அந்த மூன்று கருத்துக்கள் அதையும் தான் கொடுத்துருக்காங்க. இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, வளவிய வான்பொருள் செல்வமும் நில்லா, புத்தேல் உலகு புதல்வரும் தாரார், மிக்க அறவே விழுத்துணை ஆவது. அந்த மூன்று கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய பாடல் வரிகள் இது. ஓகேங்களா, அடுத்தது இது நமக்கு தகவல் பேழையில் இருக்கக்கூடிய தகவல்கள். தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போர்ல வந்து விழுப்புண் பட்டு இறந்த வீரருக்கு நடுகல் வந்து நடப்படும். அதாவது போர்ல வந்து புறமுதுகு காட்டாம எதிர்த்து நின்று போர் செஞ்சு இறந்து போயிருவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நடுக்கல் அப்படிங்கிற ஒரு கல்லை வந்து நட்டி அவங்கள வந்து பெருமைப்படுத்துவாங்க. அப்படி ஒரு கல் நடப்படுவதை வந்து தொல்காப்பியத்துல வந்து குறிப்பிடதா சொல்லியிருக்காங்க. அக்கல்ல வந்து அவ்வீரரோட உருவம் வந்து பொறிக்கப்படும்.
தமிழரோட தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றாக இதையும் வந்து நமக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே போல சிலப்பதிகாரத்துல கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி வந்து இடம்பெற்றிருக்கு இல்லையா. அதாவது இமயமலையிலிருந்து கல் கொண்டு வந்து கண்ணகிக்கு வந்து சிலை வடிப்பாங்க, அந்த செய்தி வந்து சிலப்பதிகாரத்துல இருக்கும் இல்லையா. அதே போல மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை மணிமேகலை மூலம் நமக்கு அறிய முடிகிறது சொல்லியிருக்காங்க. அதாவது சுதை சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சுண்ணாம்பு கல்லால மட்டுமே செய்வாங்க அந்த சிற்பங்களை, அது வந்து நிறைய இருந்ததாக மணிமேகலையில வந்து சொல்லியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்ப சிலை வடித்த செய்தி இடம்பெற்ற நூல் வந்து நமக்கு சிலப்பதிகாரம் கண்ணகிக்கு. அதே போல நடுக்கல் நடப்படும் அப்படிங்கிற செய்தியை சொல்லப்படக்கூடிய நூல் வந்து தொல்காப்பியம். ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா மூணு நூல்கள் இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து ஒன்னாவே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்தது புனையா ஓவியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வண்ணங்களை கொண்டு தீட்டப்படாத கோடுகளை கொண்டு வரையப்பட்ட ஓவியங்களை புனையாத ஓவியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த புனையா ஓவியம் பத்தி எந்தெந்த நூல்களில் வந்து தகவல் இருக்கு அப்படின்னா, நெடுநல் வாடையிலையும் மணிமேகலையிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. புனைய ஓவியம் பத்தி நிறைய இலக்கியங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லயன்கள் வந்து எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நமக்கு கேள்வி கேட்பாங்க. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில், புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு சொல்லி இந்த லயன் இடம்பெற்ற நூல் வந்து நெடுநல் வாடை. அதே போல புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படிங்கிற இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து மணிமேகலை ஓகேங்களா. அதாவது இந்த லயனை கொடுத்துட்டு எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேள்விகள் வந்து கேட்பாங்க. அப்படி பார்க்கும் போது இந்த லயனை ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா எந்த நூல் அப்படிங்கறத நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது கப்பல் கட்டக்கூடிய அந்த கலை பற்றி நம்ம மணிமேகலை நூல்களில் வந்து இடம்பெற்றிருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழர்கள் வந்து முற்காலத்திலிருந்தே கப்பல் கட்டக்கூடிய அந்த கலையை வந்து நன்கு அறிஞ்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கப்பல் கட்டக்கூடிய அந்த கலைஞர்களை எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இதை வந்து நம்ம மணிமேகலை நூலில் ஒரு வரியில் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கலஞ்சை கம்மியர் வருகன கூயி. கலஞ்சை கலம்னா வந்து நமக்கு கப்பல் இல்லையா, அந்த கப்பலை செய்யக்கூடிய கம்மியர் அப்படின்னு சொல்லி இதை சொல்லியிருக்காங்க. அதாவது கப்பலை கட்டக்கூடிய அந்த கலைஞர்களை வந்து சொல்லியிருக்காங்க. பெருந்திரளான மக்களையும் அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த பொருட்களையும் ஏற்றி செய்யறதுக்கு தான் வந்து கப்பல்களை வந்து நம்ம தமிழர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. நீண்ட தூரம் வந்து கடலிலேயே செல்ல வேண்டியது இருப்பதால இந்த கப்பல்களை பாதுகாப்பானவையாகவும் மிகுந்த வலிமையானதாகவும் வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்படி உருவாக்கக்கூடிய அந்த கலைஞர்களை கம்மியர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இது எப்படி எக்ஸாம்ல க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ கூயி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு கீ வச்சுக்கலாம். இப்படி வந்துச்சுன்னா அது வந்து மணிமேகலை அப்படின்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. கம்மியர்னு சொல்லிட்டு இன்னும் சில இலக்கியங்கள் வந்து சொல்லியிருக்காங்க, டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இதை சொல்றேன் ஓகேங்களா. அடுத்தது பட்டி மண்டபம். இது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலப்பதிகாரம் சொல்லும் போதே நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இதுல மணிமேகலையில வந்து எப்படி பட்டி மண்டபத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மணிமேகலை பார்த்தீங்கன்னா, பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமீன் என்று மணிமேகலையோட காதை ஒண்ணுல வந்து சொல்லியிருக்காங்க. காதை ஒண்ணு வந்து விழாவரை காதை இல்லையா, அதுல வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதே போல பட்டி மண்டபத்தை பத்தி திருவாசகத்திலையும் சொல்லியிருக்காங்க, சிலப்பதிகாரத்திலையும் சொல்லியிருக்காங்க, கம்ப ராமாயணத்திலையும் சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து இந்த லைன் கொடுக்குறாங்களா, இல்ல வந்து இந்த பட்டி மண்டபம் வந்து கொடுத்துட்டு எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த நான்கு நூல்கள்ல ஏதாவது ஒரு நூல் பெயர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இப்ப பாடல் வரிகளை கொடுத்துட்டு இது எந்த நூல் கூட கேட்கலாம். அது போல இது எந்த நூல் இடம்பெற்றதுன்னு சொல்லி பட்டி மண்டபம் சொல்லி மட்டும் கொடுத்துட்டு எந்த நூல் அப்படின்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா. எப்படி வேணா கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 11th எத்திக்ஸ் புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து சிலப்பதிகாரம் பார்க்கும் போது 11th எத்திக்ஸ் புக்ல உள்ளதை பார்த்தோம். இது வந்து மணிமேகலைக்கான அந்த பகுதி. மணிமேகலையில வந்து பாத்தீங்கன்னா அரசன் வந்து எவ்வாறு நீதி வழங்கணும் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து சொல்லக்கூடிய ஒரு நூலாக மணிமேகலை வந்து நமக்கு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா மணிமேகலை வந்து பின்தொடரக்கூடியவன்னா வந்து உதயகுமாரன். இந்த உதயகுமாரன் வந்து காயச்சண்டிகையோட கணவனால வந்து கொல்லப்படுறான். ஏன்னா மணிமேகலை வந்து காயச்சண்டிகையோட ரூபம் எடுத்திருக்கனால அது வந்து கஞ்சனனுக்கு தெரியாது. ஆனா உதயகுமாரனுக்கு அது மணிமேகலை அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சு காயச்சண்டிகை வந்து பின்தொடர்றாங்க. தன்னோட மனைவிக்கு வந்து இவனால இவங்க பிரச்சனை அப்படின்ட்டு கஞ்சனன் வந்து உதயகுமாரன் வந்து கொல்றான் ஓகேங்களா. இதை கேட்ட அந்த உதயகுமாரோட தந்தை இருக்கார் இல்லையா, அரசனது காவல் இல்லாமையால் மாமுனிவர் தவமும் மகளிர் கற்பும் இல்லையாகும்,
கன்று இறந்த பசுவின் துயரை போக்க தன் மகனை தேர்காலில் இட்டு முறை செய்த மனுநீதி சோழனின் மரபில் ஒரு தீவினையாளன் தோன்றினான் என்று இந்த செய்தி வந்து மற்ற எந்த ஒரு அரசர்களுக்கும் தெரியறதுக்கு முன்னாடி இவனை வந்து ஈமத்தியில வந்து ஏற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தந்தை வந்து சொல்றாங்க. ஏன்னா ஒரு பெண்ணை வந்து துன்புறுத்துறான் அப்படிங்கிற செய்தி வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த உதயகுமாரோட தந்தை வந்து இப்படி வந்து சொல்றாங்க. மனித சமுதாயத்திற்கு ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் வந்து மூன்று விஷயங்கள், உணவு, உடை, இருப்பிடம். அந்த மூன்றையும் வந்து வழங்குறது தான் வந்து அறம் அப்படின்னு சொல்லி நம்ம மணிமேகலையில் வந்து அந்த கருத்தை வந்து வலியுறுத்துறாங்க. அதுக்கான பாடல் வந்து கொடுத்துருக்காங்க, இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இதனால பார்த்துடலாம். அறமெனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கு எல்லாம் உண்டியும் உடையும் உறையுள்ளும் அல்லது கண்டதில். அதாவது அறமெனப்படுவது எதுனா இந்த மண்ணுலகத்துல பிறந்த எல்லா உயிர்களுக்கும் வந்து உணவும் உடையும் இருப்பிடம் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நூல் தான் வந்து மணிமேகலை. அதுக்கான பாடல் வரிகள் தான் இது. அடுத்தது அதோட கண்டினியூஷன் தான் இது. இந்த உலகத்துல நடைபெறக்கூடிய பல குற்றங்களுக்கு பொதுவாக காரணமாக இருக்கக்கூடியது வந்து உணவுதான். அந்த உணவுக்காகத்தான் பல குற்றங்களை வந்து மனிதர்கள் செய்யறதாக சொல்லியிருக்காங்க. அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்காக தான் மணிமேகலை வந்து அந்த அமுத சுரபி மூலமாக மனிதர்களுக்கு வந்து அந்த உணவை வந்து கொடுத்து அந்த அவங்கள வந்து அந்த பசிப்பினி அப்படிங்கிற அந்த இதுல இருந்து வந்து காப்பாத்துறாங்க. இப்படி காப்பாத்துறதுனால உலகத்துல வந்து குற்றங்களை வந்து குறைக்கப்படும், அதை வந்து குற்ற செயல்களை வந்து அவங்களை ஈடுபடாம தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து மணிமேகலையோட முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது. மணிமேகலையோட மைய பொருளும் வந்து அதுதான். அரசனுக்கு நிகரான செல்வ செழிப்பு மிக்க அந்த கோவலனோட ஒழுக்க கேட்டாலதான் வந்து அவன் வந்து அழிஞ்சிருக்கான், தன்னோட சுற்றத்தாரையும் வந்து அளிக்கிறான். இதுல வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலையை வந்து சோழ மன்னன் வந்து எப்படி குறிப்பிடுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணிகை மகள், கணிகை மகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறான். ஏன்னா மணிமேகலையும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணகி போல கற்பில சிறந்தவள் தான், அது போல மாதவியும் வந்து கற்பில சிறந்தவள் தான். ஒழுக்கத்தோட உயர்வால தன்னையும் வென்று தன்னோட நாட்டையும் வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய சான்றோர் போட்டக்கூடிய அந்த காப்பிய தலைவி தான் வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை. ஒரு உயர்ந்த நிலையும் வந்து அடைகிறா. காஞ்சிபுரத்துல வந்து தன்னுடைய இறுதி காலத்தை வந்து கழிக்கிறாங்க, அங்குதான் வந்து இறந்தும் போறாங்க. இப்ப மணிமேகலைக்கும் சிலப்பதிகாரத்துக்கும் பொதுவான ஒரு குரல் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டு பொதுவான வந்து ஒழுக்கம் தான். அந்த ஒழுக்கத்துக்கான ஒரு குரல் கொடுத்திருக்காங்க, அது என்ன குரல் அப்படிங்கறத பார்க்கலாம். இதையும் கூட எக்ஸாம்ல கேள்வியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால தான் இதை வந்து கொடுத்திருக்கேன். ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இது வந்து ஒழுக்கத்துக்கான ஒரு குரல். இது வந்து சிலப்பதிகாரத்துக்கும் பொருந்தும், மணிமேகலைக்கும் பொருந்தும். ஓகேங்களா? இதோட பாத்தீங்கன்னா நமக்கு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய மணிமேகலை பற்றிய மேற்கோள்கள் வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்த வீடியோல செயல்பகுதி வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம கல்வி பெட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முயற்சி என்றும் பலன் தரும், முயற்சி செய் தோற்றால் பயிற்சி செய். தேங்க்யூ.